ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ நேற்று நயன்தாரா விக்னேஷ் சிவன் திருமணம் கோலாகலமாக நடந்தது இல்லையா? இப்போ நயன்தாரா அவர்கள் வந்து லேடி சூப்பர் ஸ்டார், உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள வந்து நிறைய முன்னணி நட்சத்திரங்கள், கதாநாயகர்கள் வந்து அவங்கள அடைய முயற்சி செஞ்சாங்க. ஆனால் யாருக்குமே கிடைக்காம ஒரு கதை சொல்ல போன ஆரம்ப கால இயக்குனருக்கு நயன்தாரா கிடைச்சது எப்படி, அதில் உள்ள சூக்ஷ்மம் என்ன? ஸோ அந்த மாதிரி ஒரு நயன்தாரா மாதிரி ஒரு மனைவி அமையணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நயன்தாரா விக்னேஷ் சிவன் வாழ்க்கையை வச்சே நம்ம பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லை, நயன்தாரா மாதிரி ஒரு மனைவி அமைந்த பிறகு அது எப்பவுமே சந்தோஷமாக இருப்பதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, விக்னேஷ் சிவனுக்கு பதிலாக வேறு யாரையாவது அவங்க திருமணம் பண்ணியிருந்தா அதற்கு பிறகு வந்து கண்டிப்பாக அவங்கள நடிக்க விட்டுருக்க மாட்டான். ஸோ இன்றைக்கி இருக்கிற லேடி சூப்பர் ஸ்டார் அளவுக்கு நயன்தாரா உயராமலே போயிருப்பாங்க. ஸோ நயன்தாரா வந்து இந்த அளவிற்கு உயரணும் அப்படின்றது அவங்க புண்ணிய கணக்கில் இருக்கிறது ஒரு முக்கியமான காரணம், ஆரம்ப கால காதல் தோல்விகள். ஸோ காதல் தோல்விகள் வந்து எப்பவுமே கெடுதல் கொடுக்கக்கூடிய விஷயம் கிடையாது அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக நயன்தாரா அவர்களுடைய வாழ்க்கை இருக்குது. இன்னொன்று வந்து, இதற்கு முன்பு நயன்தாராவை அடைய முயற்சி செய்தவர்கள் எல்லாமே முன்னணி நட்சத்திரங்களாக இருந்த காரணத்தினால நயன்தாரா அழகாக இருக்கிறாங்க, அதனால் அவங்கள மனைவி அடையலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் விக்னேஷ் சிவன் வந்து முன்னணியில் கிடையாது, அதை வந்து அவரே உணர்றார். அவர் வந்து நயன்தாராட்ட சும்மா கிட்ட போய் ஒரு தடவை பார்த்துட்டு வரலாமே, கதையை கூட அவங்க ஏற்றுக்குவாங்கன்ற நம்பிக்கையில் கூட அவர் போகலை. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கதை பிடிச்சிடுச்சு. ஸோ அவர் நயன்தாராவை முதன் முதல்ல சந்திப்பதற்கு முன்பு எப்படி நயன்தாராவை பார்க்கறதே ஒரு பெரிய விஷயம்னு நினைத்தாரோ அதே மனநிலையில்தான் இப்போவும் அவர் இருக்கிறார். அதுதான் முக்கியமான காரணம் இந்த காதல் தோல்வியில் முடியாமல் திருமணத்தில் முடிந்ததற்கு. ஸோ அந்த திருமணம் முடிந்தவுடன் அவர் போடுற ட்வீட்டு கூட பார்த்திங்கன்னா, அந்த ஒன்றுலேருந்து பத்தில் வரைக்கும் எடுத்து பார்த்திங்கன்னா, ஒன்றுலேருந்து ஒம்பது வரைக்குமே நயன்தாரா தான் இருக்கிறாங்க, அதில் பத்தாவதாக கடைசியாக தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஸோ எப்போவுமே தன்னை வந்து ரொம்ப கீழானவனாகவும் நயன்தாராவை ரொம்ப உயர்வாகவும் நினைக்கிறது தான் வேறு யாருக்கும் கிடைக்காத நயன்தாரா அவருக்கு கிடைத்ததற்கான முக்கியமான காரணம். எப்பவுமே வந்து பெண்களை விட ஆண்கள் எல்லா விதத்திலும் உயர்ந்தவர்களாகத்தான் வரன் பார்ப்பாங்க, படிப்பில், அந்தஸ்தில், எல்லாத்துலேயுமே. ஆனால் அது சராசரி மக்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கலாம், ஆனால் எக்ஸ்ட்ராடினரி ஃபீமேல்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, நயன்தாரா மாதிரி மிகப்பெரிய பிரபலங்கள், அவங்கள பொறுத்த வரைக்கும் இது செட் ஆகாது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பிரபலங்கள் பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கைக்குள்ளேயே போயிருக்க மாட்டாங்க, அல்லது போயிருந்தாலும் அது தோல்வியில் முடிஞ்சிருக்கலாம். இந்திரா காந்தி, ஜெயலலிதா, நிறைய பேரை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த எக்ஸ்ட்ராடினரி விமென்க்கு வந்து தன்னை விட உயர்ந்த ஆணும் செட் ஆகாது, ஏன் தனக்கு சமமான ஆண் கூட செட் ஆகாது. இதில் ஒரு சிறந்த உதாரணமாக சொல்லணும்னா உலகழகி ஐஸ்வர்யா ராய் அவங்கள சொல்லலாம். அவங்களுக்கு வந்து சமமானவர்னு சொல்லலாம், ஏன்னா சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சனுடைய பையன் அபிஷேக் பச்சன். ஸோ அவரை கல்யாணம் பண்ணுறாங்க, ஆனாலும் மீடியாவுக்கு வந்து ஐஸ்வர்யா ராய் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கே போனாலும் ஐஸ்வர்யா ராயை சூழ்ந்துக்குவாங்க, ரெண்டு பேரும் ஜோடியாக வருவாங்க. ஆனால் ஐஸ்வர்யா, மேடம் கேன் யூ ப்ளீஸ் கம் செப்பரேட்லி அப்படின்னா கூப்பிடும்போது அபிஷேக் பச்சனுக்கு வந்து அவ்வளோ டென்ஷன். அவர் ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை, பல தடவை நடக்கும். அதுக்காகவே அவர் வந்து கூட போகிறதே அவாய்ட் பண்ணுற நேரங்கள்லாம் நிறையா இருக்குது. அப்படி அவாய்ட் பண்ணும்போது ஒரு ஐஸ்வர்யா ராயை மட்டும் இப்படி வர சொல்லும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ டென்ஷன் ஆவார். அப்புறம் ஐஸ்வர்யா ராயே போய் அவரை கன்வின்ஸ்லாம் பண்ணுவாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன, எனக்கு ஏற்ற ஜோடி தான் ஐஸ்வர்யா அப்படின்னு அவர் நினைக்கிறது தான் இந்த பிரச்சனைக்கு முக்கியமான காரணம். ஸோ அவங்க வந்து ஒன்றாவே இருந்தாலும் இந்த மாதிரி அதுவும் பப்ளிக்காகவே ஹர்ட் ஆகுறாங்க இல்லையா. ஆனால் இந்த விஷயம்
விக்னேஷ் சிவனுக்கு ஆகிறது கிடையாது. ஏன்னா அவரே ஒத்துக்கிறாரு என்னை விட பல மடங்கு உயர்ந்தவர் நயன்தாரா அப்படின்ட்டு. ஸோ இன்னொரு ஆச்சரியப்பட வச்ச விஷயம் என்னென்னா, ஜென்ரலாக லவ் பண்ணால் வெளில எங்கேயாச்சும் போவாங்க, ஆனால் இவங்க கோயில் கோயிலாக போனாங்க, பல கோயில்கள் போனாங்க திருமணத்திற்கு முன்பே. ஸோ லேடி சூப்பர் ஸ்டாராக உச்சத்திலிருந்து நயன்தாரா இப்படி கோயிலுக்கு கோயிலுக்காக, இத்தனைக்கும் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து இந்து கோயிலுக்கு போயிட்டே இருந்தது. இதற்கு முன்பு வரை நடிகைகள் வந்து கோயிலுக்கு போகிறதெல்லாம் ஏதோ ஒரு பைத்தியக்காரத்தனம் அப்படின்ற மாதிரி, நானும் சாமிலாம் அப்படி எட்ட எட்ட அப்படி பேசினவங்களாம் அதுக்கப்புறம் வாயே திறக்கலை. ஆனால் அப்படி கோயிலுக்கு விக்னேஷ் சிவனோட போனாலும் எல்லாருடைய பார்வையும் நயன்தாரா மேலே தான் இருக்குது அப்படின்னு விக்னேஷ் சிவனுக்கும் தெரியும். அது அவருக்கு அவருடைய ஈகோவை கொஞ்சம் கூட தொடலை. அவருமே ஒரு, அதாவது நயன்தாராவுக்கு ஒரு நல்ல பாதுகாவலராக இருக்கவும் அவர் தயங்கலை. அதுதான் நான் அப்படின்ற அளவுக்கு கூட அவர் போக தயாராக இருக்கார். ஸோ அதனால தான் இது வந்து வெற்றியில் முடிந்ததற்கும் இனி சந்தோஷமாக வாழ்வதற்கும் காரணமாக இருக்க போகுது. ஸோ இது மாதிரி ஏற்கனவே வாழ்ந்தவர்களை பார்த்திங்கன்னா, தேவயானி, நடிகை தேவயானி, ராஜ்குமார், அவங்களுடைய காதலும் அப்படி தான். ஸோ இப்போ வரைக்குமே அவர் வந்து தேவயானியைத்தான் மிக உயர்வாக பார்க்குறார். ஸோ அந்த மாதிரி ஒரு பிரபலமாக இருக்கக்கூடிய பெண்ணை வந்து அவங்க உயரத்தில்தான் இருக்கிறாங்க என்னை விட அப்படின்னு ஏற்றுக்கிட்டு, அவங்க இன்னும் உயர போவதற்கு யார் உதவி செய்கிறாங்களோ அவங்க தான் அவங்களுக்கு ஏற்ற ஜோடியாக கடைசி வரைக்கும் இருக்க முடியும். அதேமாதிரி யூடியூபரில் பார்த்திங்கன்னா அனிதா சம்பத், எல்லாருடைய வாழ்க்கையுமே பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அதனால தான் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் நயன்தாரா, தேவயானி, அனிதா சம்பத் இவங்க எல்லோருமே பார்த்திங்கன்னா தன்னுடைய கணவனுக்குரிய மரியாதையை கொடுப்பதில் தயங்குறதும் கிடையாது இல்லையா. அவங்களும் கணவனுக்கு வந்து பணிஞ்சு தான் இருக்கிறாங்க. ஸோ அதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த கணவன் கிடைச்சது வந்து எனக்கு ஒரு வரம் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. ஸோ இந்த ராஜகுமாரனை சந்திக்கிறதுக்காகவே கடவுள் என்ன மும்பையிலேருந்து தமிழ் சினிமாவுக்கு அனுப்பினார் அப்படின்னு தேவயானி சொல்கிறதுலேருந்து கணவன் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது நிரூபணமாகுது. ஆனால் கதை சொல்ல போய் கதாநாயகியை திருமணம் செய்த, அதுவும் லேடி சூப்பர் ஸ்டாரை திருமணம் செய்த, நயன்தாராவை திருமணம் செய்த விக்னேஷ் சிவனை விட மிக 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 பெரிய அதிர்ஷ்டசாலி, கோடி மடங்கு அதிர்ஷ்டசாலி சத்தியமாக நீங்கள் தான். ஏன் தெரியுமா? இதை கேட்கும்போது உங்களுக்கு புரியும். இப்போ திருமணம், இந்து மதத்தில் திருமணம் பண்ணும்போது அந்த மந்திரத்தை வந்து ஆபாசமாக இருக்குது அப்படின்னு நாஸ்திகர் ஒன்று கிளப்பி விட்டாங்க இல்லையா. ஸோ அந்த நாஸ்திகர் சொல்கிற மாதிரி தான் அது கன்ஃபார்மாக இருக்குதா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அந்த நாஸ்திகர் சொன்னதை வைத்தே பார்த்தீர்கள் என்றால் அதில் உண்மையிலே ரகசியம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, அதில் வந்து ஃபஸ்ட்டு நீ சிவனுக்கு மனைவியாக, அதாவது மனைவியை பார்த்து கணவன் சொல்கிற மாதிரி, நீ முதலில் சிவனுக்கு மனைவியாக இருந்தாய், 33 கோடி தேவர்களுக்கு மனைவியாக இருந்தாய், பிராமணர்களுக்கு மனைவியாக இருந்தாய், இப்பொழுது உன்னை நான் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன் இப்படி இருக்கு. அப்போ என்ன என் மனைவி என்ன விபச்சாரியா அப்படின்னு கேட்பாங்க. சொன்னாலும் சொல்லாட்டினாலும் இப்போ திருமணத்தை விபச்சாரத்துக்காக தான் பண்ணுறாங்க, அதாவது காமத்துக்காக தான் பண்ணுறாங்க. ஆனால் சிவனுக்கு மனைவியாக இருக்கும்போது அவள் விபச்சாரியாக இல்லை, அதாவது அவள் காமத்துக்கு பயன்படுத்தப்படவில்லை. பிராமணனுக்கு மனைவியாக இருக்கும்போதும் அவள் காமத்துக்கு பயன்படுத்தப்படவில்லை. 33 கோடி தேவதைகளுக்கு மனைவியாக இருந்தபொழுதும் அவள் காமத்துக்கு பயன்படுத்தப்படவில்லை, அதாவது அவள் பரிசுத்தமாகத்தான் இருந்தாலே தவிர விபச்சாரியாக இல்லை. அப்படி இருந்தவளை இப்போ நான் விபச்சாரி ஆக்கிறேன் அப்படிங்கிறது தான் உண்மையான அர்த்தம். அவ்வளோ பரிசுத்தமானவளை விபச்சாரத்திற்கு ஈடுபடுத்தலாமா, அதாவது காமத்துக்கு ஈடுபடுத்தலாமா அப்படின்னு நம்மை நாமே உணர்வதற்காக அவர்களை அறியாமலேயே வேதத்தில் இப்படி மந்திரம் வெளிப்பட்டு இருக்கு. ஸோ எப்போ அவங்க 33 கோடி தேவதைகளுக்கு மனைவியாக இருந்தாங்க அப்படின்னா, தேவதைகள் வாழ்ந்தது சொர்க்கத்தில், சொர்க்கன்றது இதே பூமி 5000 வருடம் முன்பு அப்படி தான் இருந்துச்சு. முதல் 2100 வருஷம் இந்த பூமி சொர்க்கமாகவும், அடுத்த 2100 வருடம் இந்த பூமி நரகமாகவும் இரவு பகல் மாதிரி திரும்ப திரும்ப மாறிக்கிட்டே இருக்கும். சொர்க்கம் முடிஞ்சு நரகம் வரும், நரகம் முடிந்தால் சொர்க்கம் வரும், இப்போ நரகம் முடிகிற ஸ்டேஜில் இருக்குது, அதாவது சொர்க்கம் வரப்போகுது. அந்த நேரத்தில் சிவபெருமான் அவருடைய இருப்பிடமாகிய பரந்தாமத்திலிருந்து ஒரு வயோதிகர் உடலுக்குள்ள பிரவேசமாகி இந்த ஞானத்தை கொடுக்கிறார். காரணம், அவர் நம்மளை மாதிரி தாயின் கர்ப்பத்தில் குழந்தையாக ஒருபோதும் பிறப்பதில்லை, அதனால் தான் அவரை யாரும் பார்க்க முடியறதில்லை. அந்த சிவனைத்தான் அல்லாஹ் பரமப்பிதான் சொல்கிறோம், கடவுள் ஒருவரே. உண்மையிலே
கடவுள் சொல்கிறார், நீங்கள் அழியக்கூடிய உடம்பு கிடையாது, ஆத்மா. அந்த ஆத்மா பூர்வமத்தில் நட்சத்திரமாக ஜொலித்தினால்தான் இங்கே பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. அந்த ஆத்மா பூமிக்கு வருவதற்கு முன்பு கடவுளோடு பரந்தாமத்தில் இருந்தது. அதை தான் பரலோகம் கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க. நாம் பூமிக்கு வந்து உடல் எடுத்து தேவதைகளாக பிறக்கிறோம் முதல் 2500 வருஷம். அடுத்தது சாதாரண மனிதர்களாக பிறந்து கஷ்டத்தை அனுபவிக்கிறோம். சொர்க்கத்தில் எந்த கஷ்டமும் இருக்காது, ஆனந்தம் தான், முழுக்க முழுக்க சுகம். தங்க வயிறு வைடூரியம் கொட்டி கிடக்கும். மனிதர்களுடைய குணம் தெய்வீகமாக இருக்கும். சிங்கம் பசு கூட ஒன்றா தண்ணி குடிக்கும் அப்படின்னு அர்த்தம். விலங்குகள் கூட அங்கே சந்தோஷமாக தான் இருக்குமே தவிர ஒன்றுத்துக்கு ஒன்று துக்கம் கொடுக்காது. தாவரத்தை தான் சாப்பிடும், விலங்குகளை அரிச்சு சாப்பிடாது. அந்த மாதிரி சுகபோகமான உலகமாக 2500 வருடம் இருந்த சொர்க்கத்தை அனுபவித்த அதே தேவதைகள் மருத ஜென்மம் எடுத்து நரகத்தில் வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக பாவம் செய்கிறாங்க. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். அதற்கு காரணம் என்னென்னா, சொர்க்கத்தில் இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா தான் நான்ற உணர்வில் இருப்பாங்க. ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, கை கால் மூலமாக காரியம் செய்யுது. அனைத்தையும் ஒரு இடத்துல உட்காந்துட்டு கட்டளை ஏறுறது தான் ஆத்மாவுடைய வேலை. அதேமாதிரி ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போதும் ஆத்மா தான் பேசுது அப்படின்ற எண்ணத்திலே இருப்பாங்க. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, ஆத்மாவில் அவங்களுக்கு கவனம் இருக்கும்போதே ஒரு ஆனந்தம் இருக்கும். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணமுமே ஆனந்த ஸ்வரூபம் தான். அது இல்லாமல் வெளி உலக கவர்ச்சியில் அவங்க சிக்க மாட்டாங்க. ஏன்னா எப்போவுமே ஒரு கவர்ச்சியில் நம்ம புத்தி எப்போ தெரியுமா போய் சிக்கும், நமக்குள்ள திருப்தி இல்லைன்னா தான் போய் சிக்கும். யோசிச்சுப்பாங்களா, கொஞ்ச நேரம் படிச்சுக்கிட்டே இருக்கும்பொழுது நல்லா இன்ட்ரெஸ்டாக படிக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒன்றும் தோணாது. ஒரு டைமில் அப்படி போர் அடிக்கிற மாதிரி வந்து ஸ்டக் ஆகும் பாருங்கள், அந்த நேரத்தில் தான் போய் டிவி பார்க்கலாமா, செல்ல நோண்டலாமா, ஃப்ரெண்டுக்கிட்ட பேசலாமா, ஏதாவது போய் சாப்பிடலாமா, இப்படியெல்லாம் தோணும். அப்போ என்னென்னா, அது இப்போ திருப்தியாக இல்லை, சோர்ந்து போயிடுச்சு. ஆனால் சொர்க்கத்தில் ஆத்மாவிலே கவனம் இருக்கனால அது ஆனந்தத்தின் உச்சத்தில் இருக்கும், அதனால் திருப்தியாக இருக்கும். அதனால் அதுக்கு வெளியில் புத்தியை மேய விடணும் அப்படின்னு தோணாது. அதனால் எந்த கவர்ச்சியிலையும் சிக்காது. அதனால் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரனா என்னன்னு சத்யுகத்தில் சொர்க்கத்தில் வாழக்கூடிய எந்த தேவதைகளுக்கும், 33 கோடி தேவதைகளுக்கும் தெரியாது. அப்போ என் மனைவி வந்து முதல்ல தேவதைகளுக்கு மனைவியாக இருந்தான்னா என்ன அர்த்தம், தேவதைகள் தேவதைகளை தான் கல்யாணம் பண்ணுவாங்க. அப்போ என் மனைவி தேவதையாக இருந்தால் அதை நம்ம யோசிக்க மாட்டோம் இல்லையா. தேவதையாக இருந்தவள் இப்போ இப்படி ஆகிட்டா, சாதாரண மனுஷன மாதிரி அவளும் காமத்தில் விழுந்துட்டா, அதனால் என்ன கல்யாணம் பண்ணிட்டா அப்படின் தான் அதோடைய அர்த்தம். இப்போ சொர்க்கத்தில் காமம்னா மட்டும் இல்லை, கோபம்னாலும் என்னென்னு தெரியாது, பற்றுனா என்னென்னு தெரியாது, பேராசனா என்னென்னு தெரியாது, அகங்காரனா என்னென்னு தெரியாது. அப்படியே பரிசுத்தமான குழந்தை மாதிரி இருப்பான். மற்றபடி எல்லாமே நிரம்பி இருக்கும், செல்வம், ஆரோக்கியம். ஸோ அதனால் உழைச்சி தான் சாப்பிடணும் அந்த நிலைமையே இருக்காது. எல்லாமே அளவுக்கு அதிகமாக இருக்கும். ஆனால் வேலை செய்வாங்க, ஆனால் வேலை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது. அவங்க ஜாலியாக திருப்தியாக அவங்கவுங்களுக்கு உள்ள வேலையை செய்வாங்க. அதுவும் ரொம்ப கம்மியாக தான் வேலை இருக்கும். ஏன்னா ஒரு வேலைக்காரனுக்கே 1000 வேலைக்காரன் இருக்கும்னா பணக்காரனுக்கு எவ்வளோ இருக்கும், ராஜாவுக்கு எவ்வளோ இருக்கும்னு யோசிச்சுப்பாங்க. அப்போ இப்போ நம்ம வீட்டில் ஒரு வேலைக்காரன் கூட இருக்க மாட்டோம், இருந்தாலும் அவன் நம்ப முடியாத மாதிரி மோசமானவனாக மாறிட்டாங்க. இப்போ எல்லா வேலையும் நம்மளே செய்கிறோம். கூட ஒருத்தர் இருந்தாலே போதும்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ நாம் அந்த ஒருத்தர் செய்கிற வேலையை 1000 பேர் பகிர்ந்து செஞ்சால் என்ன பெருசாக அவங்களுக்கு வேலை இருக்க போகுது, யோசிச்சு பாருங்கள். ஸோ அப்படி சொர்க்கத்தில் பரிசுத்தமாக இருந்த தேவதைகளாக நாம் நரகத்தில் வரும்பொழுது ஆத்மான்றதை மறந்துடுறோம், உடல்னு நினைக்கிறோம். அப்போ காமம், கோபம், பற்று, பேராசு, அகங்காரம் இதில் சிக்கி கொஞ்சம் கொஞ்சமாக பாவம் செய்கிறோம். ஸோ பாவம் ஒரு லெவலுக்கு மேலே போனவுடனே தண்டனை கிடைக்குது. ஸோ தண்டனை கிடைக்கும்போது என்ன ஆகுது, நம்மளுடைய அழகு, ஆரோக்கியம், செல்வம், நல்ல நல்ல குணங்கள் எல்லாமே நம்மை விட்டு போகுது. நமக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள், கூட இருக்கக்கூடிய உறவுகளே துரோகிகளாக மாறுறது, விஷ ஜந்துக்கள் வர்றது, இயற்கை சீற்றங்கள் வர்றது, உலக போர்கள் வர்றது, குடும்பத்துக்குள்ளேயே போட்டி பொறாமை இதெல்லாம் நடக்கிறது, இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகளை அனுபவிக்கிறோம் பாவம் செய்கிற காரணத்தினால. அந்த பாவம் செய்வதற்கு முக்கியமான காரணமாக இருப்பது இந்த 5 விகாரங்கள். அதற்கு முக்கியமான ஒரே காரணம், ஆத்மா நானுன்றதை மறந்து உடல்னு நினச்சதுனால பார்த்த எல்லாத்துலேயும் பற்று வந்துருச்சு. ஸோ ஆத்மான்ற உணர்வில் இருக்கும்பொழுது அந்த ஆனந்தம் நிரந்தரமாக இருந்தது, உங்கள் கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. ஆனால் ஆத்மான்றதை மறந்த பிறகு, உடல்னு நினைத்த பிறகு, புலனின்பத்தின் மூலமாக ஆனந்தத்தை அடைய
வெளியில் உள்ள விஷயத்தை நீங்கள் சார்ந்து இருக்க வேண்டியதாக இருக்குது. அது பெரும்பாலும் ஏமாற்றத்தையே கொடுக்கிறது. ஸோ ஒரு வீட்டுக்கு மருமகள் வந்தால், இந்து மதத்தில் மகாலட்சுமி வந்திருக்கிறா வீட்டுக்கு அப்படின்வாங்க. ஸோ மகாலட்சுமி அப்படின்னா செல்வத்தின் கடவுள் இல்லையா? உண்மையில் சொர்க்கத்தின் அங்கே வந்து மகாராஜா மகாராணி இருப்பாங்க. அப்போ சொர்க்கத்தின் முதல் மகாராஜா மகாராணி தான் மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும். ஸோ அப்போ மகாலட்சுமி, அதாவது அங்கே எல்லாருமே பணக்காரங்களாக தான் இருப்பாங்க, பட் அதுலேயும் ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய நம்பர் ஒன் பணக்காரங்கன்னு பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு மகாலட்சுமி தான். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கே பரிசுத்தமாக இருப்பாங்க. காமம்னா என்னன்னே தெரியாது. கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைப்பாங்க. மனைவி கர்ப்பம் அடைவாளே தவிர உடல் சம்பந்தப்பட்ட எந்த கவர்ச்சியும் கொஞ்சம் கூட இருக்காது சொர்க்கத்தில் உள்ள யாருக்குமே. அதனால தான் அவங்களை கோயில் கட்டி கும்பிட்றோம். அப்படி பூஜைக்கு தகுந்தவராக இருந்ததே நாம தான். அப்படி இருந்த நாம தான் மறுஜன்மம் எடுத்து எடுத்து இன்றைக்கி எல்லாத்தையும் மறந்து காமதமே கதின்னு மூழ்கி கிடக்கிறோம். ஸோ மருமகள் வந்தால் மகாலட்சுமி வந்துட்டான்னு சொல்கிறதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது. ஒன்று, வரதட்சணையாக நிறைய எடுத்துகிட்டு வருவாள். இன்னொன்று, அந்த பெண் வந்த நேரம் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய பண வரவு வர ஆரம்பிக்கும். கணவனுக்கு நல்ல வேலை கிடைக்கும், அல்லது தொழிலில் திடீர்னு நல்ல லாபம் வரும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ அதனால தான் மருமகளை வந்து மகாலட்சுமி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ அது பொருந்துமா அப்படின்னா டவுட்டு தான். ஏன்னா இப்போ நிறைய சகோதரிகள் கொரோனாவில் தன்னுடைய கணவனை இழந்த இளம் விதவைகள். அவங்க சொல்கிறது என்னென்னா, என்னை கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தால் கூட அவர் நல்லா இருந்திருப்பார், என்னை கல்யாணம் பண்ணதுனால தான் இப்படி ஆயிடுச்சு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. ஏன்னா பெரும்பாலும் அது வந்து லவ் மேரேஜாக இருக்குது, அதுலேயும் பெற்றோர்களை எதிர்த்து வந்த லவ் மேரேஜாக இருக்குது. அதனால் என்னால் அவர் கஷ்டத்தை தான் அனுபவித்தார், ரசமன் அவரை சந்திக்காமலே இருந்திருந்தால் அவர் நல்லா இருந்திருப்பார், ஸோ வாழும்போதும் கஷ்டத்தை தான் அனுபவித்தார், இப்போ இறந்துட்டார் அப்படின்னு அழுகிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ வரும் மருமகள்கள் மகாலட்சுமி அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு மாறிட்டாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, மகாலட்சுமியாக இருந்தவர்கள் தான் இப்போ அப்படி மாறிட்டாங்க. காரணம் என்ன? மகாலட்சுமிக்கு காமம்னா என்னென்னு தெரியாது, கோபம்னா என்ன தெரியாது, பற்று பேராசாங்கன்னா என்னென்னே தெரியாது. அதனால் இந்த உலகத்திலேயே இந்த 5000 வருடன்றதை ஒரு கல்பம்னும், இந்த முழு கல்பத்திலேயே நம்பர் ஒன் அழகி அவங்க தான். அதேமாதிரி நம்பர் ஒன் அழகன் மகாவிஷ்ணு தான். ஸோ அப்படி செல்வத்திலும் அழகிலும் ஆரோக்கியிலும் குணத்திலும் நம்பர் ஒன்னாக இருந்த மகாலட்சுமி கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய குணத்தை இழந்துக்கிட்டே வருகிற காரணத்தினால அனைத்தையும் இழந்துடுறாங்க. இழந்து அதிர்ஷ்டத்தின் சிம்பலாக சொல்லப்பட்ட மகாலட்சுமி இன்னைக்கு இந்த 5000 வருடத்தில் அதிகபட்சமாக 84 பிறவி எடுப்போம். ஸோ கடைசி பிறவியில் அல்லது 84வது பிறவியில் துரதிஷ்டத்தின் சிம்பலாக மாறிட்டாங்க. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம், ஆத்ம பரிசுத்தத்தை இழக்கழக்க அனைத்தையும் அது இழந்துக்கிட்டே வந்துடும். அப்போ பாருங்களேன், ஆத்மா 100% பரிசுத்தமாக இருக்கும்போது தான் அது மகாலட்சுமி. ஸோ அடுத்தடுத்த ஜென்மத்தில் அவங்க சொர்க்கத்திலே பிறந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் இழந்துட்டு தான் வருவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக, ரொம்ப அப்படியே ஏழ்மைக்கு அப்படி ஆகிட மாட்டாங்க. பட் முதல் பிறவிக்கு ஒப்பிடும்போது அடுத்த பிறவியில் ஆரோக்கியம் கொஞ்சம் குறையும், அழகு கொஞ்சம் குறையும், செல்வம் கொஞ்சம் குறையும், குணம் ஸ்லைட்டாக குறையும். அதாவது இப்போ இருக்கிற மாதிரி மோசமாலாம் இருக்காது, பட் ஸ்லைட்டாக ரொம்ப இனிமையாக இருப்பாங்க. அதிலேருந்து கொஞ்சம் இனிமை கம்மியாகும், அவ்வளோதான். உண்மையிலே ராமாயணத்தில் சீதையை ராவணன் கடத்திட்டு போவான் இல்லையா, மான் வேஷம் போட்டு ஒரு அரக்கனை அனுப்பி அந்த மானை பிடிப்பதற்காக ராமரை அனுப்புகிறாங்க. அந்த நேரத்தில் ராவணன் டக்குன்னு ஒரு சிவனடியார் வேஷத்தில் வந்து சீதையை கடத்திட்டு போனதை நமக்கு தெரியும். ஆனால் அதில் ஒரு விஷயம் இருக்கும், என்னென்னா கடத்திட்டு போகும்போது அந்த வழி தெரியணும், ராமருக்கு வந்து என்னை மீட்டுடுவார் அப்படின்ற நம்பிக்கையில் அவங்கக்கிட்ட இருக்கிற நகையெல்லாம் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டே போகிறாங்க. ஸோ அதை வைத்து ராமர் கொஞ்சம் தூரம் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது அங்கே எதிர இருக்கிறவங்களை பார்க்கும்பொழுது அவங்க சொல்கிறாங்க, இப்படி ராவணன் கடத்திட்டு போகிறான்றது கதை. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான ரகசியம் என்ன தெரியுமா? மகாலட்சுமி அனைத்து செல்வமும் இருந்தவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அனைத்தையும் இழக்கிறாங்க. அதோடைய பரிசுத்தத்தை இழக்கிறது தான் மாயா கிட்ட மாற்றுறது, அல்லது ராவணன் கிட்ட மாற்றுறது. ராவணன்னா என்ன?
காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் இந்த ஐந்து விகாரம் ஆணிடமும் இதே ஐந்து விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபம்தான் பத்து தலை கொண்ட ராவணனை தவிர பத்து தலையை கொண்டு எவனும் கிடையாது அப்படிங்கிற ரகசியத்தை இறைவன் சொல்லி தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ அப்போ ராவணன் பிடியில் சிக்க சிக்க நாம் அனைத்தையும் இழந்துகிட்டே வரும்ன்றது தான் அவங்க வழியில் போட்டுட்டு போகிறாங்கன்னு கேட்டாங்க. ஆக்சுவலாக என்னென்னா இழந்துக்கிட்டு வராங்க அப்படிங்கிறது தான் உண்மையான அர்த்தம். ஸோ ராவணன் இலங்கைக்கு போன பிறகு ஒன்றுமே இருக்காது, சிம்பிளாக இருக்கும். ஸோ அப்படி ஒட்டுமொத்த உலகமும் இன்றைக்கி ராவணன் பிடியில் இருக்கக்கூடிய இலங்கையாக மாறிவிட்டது. இதிலிருந்து மீட்பதற்காக, ஆத்மான்ற சீதையை மீட்பதற்கு பரமாத்மா சிவன் என்கிற ராமன் தான் வருகிறார். ஒரு வயோதிகர் உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறார். ஏன்னா நம்மளை மாதிரி குழந்தையாக அவர் பிறக்கிறதில்ல. ஞானம் ரொம்ப சிம்பிள், ஈஸியாக 5000 வருடமாக நீங்கள் இழந்த அத்தனையும் அடையலான்ற என்ன பண்ணணும்? சீதை எப்படி அங்கே ராமர் மீட்கிறார்? ராவணனை அழிச்சு மீட்கிறார். இங்கே ராவணன் எங்கே இருக்கிறான்? எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறான். காமம்ன்ற ரூபத்தில், கோபம்ன்ற ரூபத்தில் பற்று. ஸோ அந்த ராவணனை நீங்கள் ஃபுல்லாக அழிச்சிட்டிங்கன்னா இழந்த அத்தனையும் நமக்கு வந்துடும் அப்படிங்கிற ரகசியத்தை இறைவன் சொல்கிறார். எப்படி அதை, காமத்தை எப்படி வெல்றது? எந்த மதத்துலேயும் சொல்லப்படலையே. ஸோ எப்படி வெல்றது? அங்கே சீதை இலங்கையில் இருந்தாலும் ஸ்ரீ ராமர் ஒருவருடைய நினைவிலேயே இருக்கிறாங்க. அதனால தான் அங்கே ராவணன் அழிக்கப்படுறான். ஸோ அப்படி நாம் சிவபெருமான், அவர் செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார், ஆத்மாவாகிய நாம புருவமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறோம். அழியக்கூடிய உடல் நான் கிடையாதுன்னு உணர்ந்து ஆத்மா நான், ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மா பரந்தாமத்தில் இருக்கார், செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிச்சிட்டு இருக்கிறார். அப்படி இறைவனை செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி அப்பான அன்பாக மனதால் நினைக்க நினைக்க அவரை மாதிரியே நம்ம ஆத்மாவும் பரிசுத்தம் ஆகிக்கிட்டே வரும். கலியுகத்தில் எந்தெந்த விஷயத்தின் மேலெல்லாம் பற்று காமம் இதெல்லாம் இருக்கோ அதில் இருந்தெல்லாம் புத்தி விலகும். அப்போ என்னாகும்? ராவணனால் கடத்தப்பட்ட சீதை இப்போ ராமரின் நினைவுனால் மீண்டும் பழைய பரிசுத்தமானவளாக நம்முடைய ஆத்மா மாறுது. ஸோ அப்படி மாறுவதன் மூலமாக 5000 வருடம் முன்பு இருந்த அதே சொர்க்க ராஜ்யம், அதே மகாலட்சுமி பதவி அல்லது மகாவிஷ்ணு பதவி நம்மால் அடைய முடியும். எந்த அளவிற்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவியை அடைய முடியும். கம்மியாக முயற்சி பண்ணிங்கன்னா சொர்க்கத்தில் வேலைக்காரங்களாம் இருப்பாங்க, ஸோ அந்த பதவி அடைவோம். ஸோ நாராயணனாக மாறணும், அதற்கு தான் இந்த ஞானம். கலியுகத்தின் சாதாரண மனிதனாகிய நரனை சொர்க்கத்தின் நாராயணனாக மாற்றுறது தான் இந்த ரொம்ப எளிமையான ராஜயோகம், ராஜ்யத்தை அடையிற யோகம். என்ன பண்ணணும்? ஆத்மானு வந்து பரமாத்மாவை நினைக்கணும். அப்போ அழகான ஒரு நபர் போகும்போது டக்குன்னு மனசு சலனமாகுது, காமத்தில் விழுறீங்க. அப்போ என்ன ஆகிடுது? உடல்ன்ற உணர்வு வந்துடுது, தோத்துடுறீங்க. ஸோ அப்படி உடல்ன்ற உணர்வு வராமல் அழிச்சிக்கிட்டே இருக்கணும். நான் ஆத்மா, நான் ஆத்மா, ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மா, அப்படி இருக்க இருக்க ஆத்மா அமைதியாகிக்கிட்டே இருக்கும், அமைதி ஆகிட்டே இருக்கும். இழந்த அத்தனையும் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களை சுற்றி துரோகிகள் இருக்கிறாங்கன்னா நீங்கள் இப்படி இந்த பயிற்சி பண்ண பண்ணால் அவங்க துரோகம் பண்ணுவாங்க. அதையும் மீறி நீங்கள் அமைதியாக இருக்க இருக்க ஒரு டைமுக்கு அப்புறம் துரோகிகளை விட்டு நீங்கள் நகர்ந்துடுவீங்க. நீங்கள் நகர்ந்த பிறகு உங்களை சுற்றி ரொம்ப ரொம்ப நல்லவர்களாகவே இருப்பாங்க. ஏன்? நீங்கள் நல்லவர்களாக மாறிட்டீங்க, அதனால் உங்களை சுற்றி நல்லவர்கள் தானாகவே வருவாங்க. ஸோ இப்போ இதில் வந்து ஒரு முக்கியமான ரகசியம் ஒன்று தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, மக்கள் தொகை ஏன் ஏறிக்கிட்டே இருக்குது அப்படின்னா, இப்போ கலியுகத்தின் இறுதியில் இந்த ஞானத்தை கொடுக்குறார். கலியுகம் அழியிறதுக்கு 100 வருடம் முன்னாடி, ஏன்னா கலியுகம் அழிந்தால்தான் இந்த பூமி சத்தியுக சொர்க்கமாக மாறும், இது புதுப்பிக்கப்படுது. அப்போ இப்போ வந்து இந்த ஞானத்தை எல்லோரும் எடுக்க மாட்டாங்க. ஸோ முக்கியமாக நயன்தாராவை மணந்த சிவன், விக்னேஷ் சிவன். ஸோ விக்னேஷ் சிவனை விட நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள்னு சொல்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம், இந்த ஞானம் எல்லோருக்கும் கிடைக்காது, கோடியில் ஒருத்தருக்கு தான் கிடைக்கும். ஸோ நயன்தாராவை பார்க்க வந்த உங்களுக்கு இந்த ஞானம் கிடைச்சிருக்குன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டசாலி யோசிப்பாருங்க. அதாவது கதை, கதையை சொல்ல போய் கதாநாயகி அவருக்கு கிடைத்தார். அந்த கதாநாயகியை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள வந்து உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. அது மட்டும் இல்லை, ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் அடைய போகிறீங்க, அந்த மகாலட்சுமியையே மீண்டும் அடைய போகிறீங்க இல்லையா. அதாவது நயன்தாரா வந்து இப்போ தமிழகத்துக்கு லேடி சூப்பர் ஸ்டார், இப்போ தான். இதுக்கு முன்னாடியே நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க, இதுக்கப்புறமும் இருக்கலாம்.
ஆனால் எப்பவுமே ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஒரு லேடி சூப்பர் ஸ்டார்னா அது மகாலட்சுமி தான். இப்போ எந்த பெண்ணை பார்த்தாலும் மகாலட்சுமி மாதிரி இருக்கிறான்னு தானே சொல்கிறோம். எப்போ சொல்லுவோம், அழகாகவும் இருக்கணும் குணமாகவும் இருக்கணும். ஸோ அப்போ சொல்லுவாங்க மகாலட்சுமி மாதிரி இருக்கிறாங்கப்பா, கையெழுத்துக்கு முன்னும் போல் இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஞானத்தை கோடியில் ஒருத்தர் தான் எடுப்பாங்க. ஸோ அந்த கோடியில் ஒருத்தரில் மிகச்சிலர் தான் இந்த ஞானத்தை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஃபாலோ பண்ணுற சிலரில் யாரோ ஒருவர் தான் மகாலட்சுமியாக மாறுறாங்க, மகாவிஷ்ணுவாக மாறுறாங்க. ஸோ அப்போ அந்தந்த எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு பக்காவாக முயற்சி பண்ணுறவங்க ஆரம்பத்திலே வராங்க. ஆரம்பத்தில் வந்தவங்களையும் பக்காவாக முயற்சி பண்ணுறவங்க நம்பர் ஒன் பதவியாகி ஸ்ரீ நாராயணன் பதவியை அடைவாங்க. ஸோ மற்றவர்கள் கொஞ்சம் லேட்டாக வருவாங்க. அது வரைக்கும் பரந்தாமத்தை உலகம் அழியும் போது எல்லா ஆத்மாவும் மேலே போயிடும், இந்த ஞானத்தை எடுத்தவர்கள் எடுக்காதவர்கள் எல்லாமே. ஸோ இந்த ஞானத்தை எடுத்து பக்காவாக முயற்சி பண்ணவர்கள் ஆரம்பத்தில் வருவாங்க, கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்க அதுக்கப்புறம் வருவாங்க, மற்றவர்கள் அப்படி. ஆனால் ஒன்ஸ் வந்துட்டால் மறுஜென்மம் எடுத்து தான் ஆகணும். அப்போ முதலில் வந்தவர்கள் மறுஜென்மம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, இதில் நடுவில் வேறு நிறைய பேர் ஜாயின் ஆகிட்டே இருப்பாங்க, அப்போ மக்கள் தொகை ஏற தானே செய்யும். ஸோ அதேமாரி ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் முயற்சி பண்ணியிருக்கிறாங்கன்னா சொர்க்கத்துக்கு நானும் வந்தன்ற மாதிரி சொர்க்கத்துடைய கடைசியில் வருவாங்க. அடுத்தது அப்படியே அடுத்த ஜென்மம் நரகத்துக்கு வந்துடுவாங்க. ஸோ நரகத்துலேயுமே கூட ஆரம்பத்தில் நல்லாயிருக்கும், சொர்க்கம் அளவிற்கு இல்லாட்டினாலும் இப்போ இருக்கிற அளவுக்கு மோசமாக இருக்காது. ஸோ ஆரம்பத்தில் கொஞ்சம் பலமாக செல்வம் நிரம்பியதாக மனிதர்களும் அழகாக தான் இருப்பாங்க. ஆனால் சொர்க்கத்தோடு கம்பேர் பண்ணுற அளவுக்கு இல்லை, பட் மற்றவர்களை மற்ற நரகத்தவர்கள் கம்பேர் பண்ணும்போது அழகாக தான் இருப்பாங்க ஆரம்பத்தில். கொஞ்சம் கொஞ்சமாக அதுவும் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ அப்போ நரகத்தின் ஆரம்பத்தில் வருவதற்கும் ஒரு தகுதி இருக்கணும், ஏன்னா நரகத்தில் தான் மற்ற மதங்கள்லாம் வருது. ஸோ அப்போ மற்ற மதத்தினர்கள் பார்த்திங்கன்னா அவங்க வரும்போது அவங்களுக்கு அது ஒரு சொர்க்கமாக தெரியும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதுலேயும் ஆரம்பத்தில் வர்றதுக்கு தகுதி பெற்றிருந்தால் இல்லாட்டினா அவங்களுமே லேட்டாக தான் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி அப்போ கடைசி ஒரு ஜென்மம் தான் எடுக்கிறாங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய பாவப்பட்டவங்கன்னு யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இந்த 5000 வருடத்தின் ஒரு சிறப்பு என்ன, இந்த கல்பத்தின் சிறப்பு என்னென்னா ஒரு கல்பத்தில் என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும். அப்படின்னா கடைசியில் தான் ஒருத்தர் வராங்கன்னா ஒவ்வொரு கல்பத்திலும் அவங்க கடைசியில் மட்டும்தான் வருவாங்க அப்படின்னு அர்த்தம். சொர்க்கத்தின் சுகத்தையும் பார்க்க மாட்டாங்க, நரகமே சுகம் கொடுப்பதாக இருக்கும்பொழுதும் பார்க்கல, கொஞ்சம் மோசமாக இருக்கும்போதும் பார்க்கல, ரொம்ப ரொம்ப மட்டமாக கொரோனா மாதிரி காலத்தில் தான் அவங்க முதல் ஜென்மமே எடுக்கிறாங்கன்னா அவங்க எவ்வளோ பாவப்பட்டவர்களாக இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து நிறைய கோடீஸ்வரர்கள் பிரபலங்கள் அப்படியே ராஜா மாதிரி வாழலாம் சொர்க்கம் மாதிரி வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா ஒரிஜினல் சொர்க்கம் ஆரம்பத்தில் இருக்குது. ஆக்சுவலாக 2500 வருஷம் சொர்க்கம் தான், சத்தியுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம்னு இருக்குது. ஆனால் சத்தியுகம் தான் 100% சொர்க்கம், அடுத்த திரேதாயுகம் கூட பாதி சொர்க்கம் அப்படின்னு சொல்கிற, பாதி சுகம் குறைஞ்சிடுதுன்ற சொர்க்கத்திலே. அப்போ யோசிச்சு பாருங்கள், ஆரம்பத்தில் ஒரு தலைமுறை இருக்கும் இல்லையா, அதுதான் கடவுள் படைத்தா அப்படியே புத்தம் புது சொர்க்கத்தை அனுபவிக்கிறாங்க. அதற்கு பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. அப்போ அடுத்த ஜெனரேஷன் வரும்போது இவங்க யூஸ் பண்ணி மீதி வச்ச சொர்க்கத்தை தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க. அடுத்து வரவங்க இந்த ரெண்டு ஜெனரேஷன் பயன்படுத்தி மீதி யூஸ் பண்ண, அதாவது ஒரு ஒரு வீடோடு நீங்கள் ஒப்பிடலாம், புத்தம் புது வீட்டுக்கு போகிறதுக்கும் 2 வருஷம் கழித்து போகிறதுக்கும் 4 வருஷம் கழித்து போகிறதுக்கும் 25 வருஷம் கழித்து போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அந்த மாதிரி 25, 30, 40 வருஷம் கழித்து போகிற மாதிரி தான் 5000 வருடம் கழித்து இந்த உலகத்தில் அவங்க ஜென்மம் எடுக்கிறாங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்கள் இல்லையா. எல்லாம் எச்எஸ்ஓருன்னு ஒன்று சொல்லுவாங்களே, மற்றவங்க சாப்பிட்டு மீதி வச்சது, அந்த மாதிரி 5000 வருடமாக 83 தலைமுறையினர் பயன்படுத்தி மீதி வச்ச சக்கை தான் இப்போ இருக்கிறது, சாரமே கிடையாது. அதில் அவங்க பிரபலமாக இருக்கிறாங்க இல்லையா, ஒன்றும் இல்லாத இடத்துல அவங்க பிரபலமாக இருக்கிறாங்க. ஆனால் சொர்க்கத்துடைய சொர்க்கத்தில் பெரிய பணக்காரங்க ஏழை, அதாவது ஏழைன்னு கிடையாது எல்லாருக்கிட்டையும் எல்லாமே இருக்கும், பட் இருந்தாலும் பணக்காரனோட ஒப்பிடும்போது ஏழைன்னு இருக்கும் இல்லையா. ஸோ அந்த கடைசி மட்ட ஏழை கூட இப்போ இருக்கக்கூடிய நம்பர் ஒன் பணக்காரராகிய பில்கேட்ஸ் எலான் மஸ்கோட ஒப்பிடும்பொழுது எவ்வளவோ பல மடங்கு கோடீஸ்வரனாக இருப்பாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள் சொர்க்கம் எப்படி இருக்கும்ன்ட்டு. அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற கோடீஸ்வரன் ஒன்றும் பெரிய அழகர்களாகலாம் ஒன்றும் இருக்கிறது கிடையாது. அங்கே நம்பர் ஒன் பணக்காரன் மட்டும் இல்லை, நம்பர் ஒன் அழகானவன், நம்பர் ஒன் ஆரோக்கியமானவர்களாகவும், நம்பர் ஒன் தெய்வீக குணம் நிரம்பியவர்களாகவும் இருப்பாங்க.
ஸோ இப்போ வந்து உலக அழகிய ஐஸ்வர்யா ராய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போதைக்கே நமக்கு வந்து அவங்க அழகாக தெரிகிறாங்க. அப்படி இருக்கும்போது சொர்க்கத்தின் ஆரம்பத்தில் மகாலட்சுமி எப்படி இருப்பாங்க இல்லையா? அப்போ ஆத்மா சக்தி குறைய குறைய அழகும் குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்படி குறைஞ்சி கடைசியில் இருக்கக்கூடிய, அதாவது ஒட்டுமொத்த அழகும் குறைந்தவர்கள் மத்தியில் ஒரு அழகாக தெரிகிறாங்க. அது ஆக்சுவலாக குறைந்த அழகு தான், பட் இங்கே இருக்கிறவங்களுக்கு அவங்க அழகாக தெரிகிறாங்க, அவ்வளோதான். ஸோ அதுதான் அந்த மந்திரத்துடைய அர்த்தம். முதலில் தேவதைக்கு மனைவி அப்படின்னு அர்த்தம், மகாலட்சுமியாக இருந்தவள் அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஜென்மமாக யாருக்காவது மனைவி அல்லது கணவனாக மாறி மாறி, ஏன்னா ஆணாக பெண்ணாக மாறி மாறி தான் பிறப்பாங்க. அப்போ அவங்களுடைய செல்வம் குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ அனைத்தையும் இழந்து இப்போ என் கிட்டே வந்திருக்கிறா, அதுக்கு காரணம் என்ன? இப்போ நீ மனைவியை எதுக்கு பயன்படுத்த போறியோ அதுதான் காரணம், காமம் தான் காரணம். ஸோ அதில் விழுந்ததுனால தான் அனைத்தையும் இழந்துட்டோம், ராவணன் கிட்ட மாட்டினதுனால தான் அனைத்தையும் இழந்துட்டோம். ஸோ இப்போ மீண்டும் அனைத்தையும் அடையிறதுக்கு என்ன பண்ணும், அந்த ராவணனை இருக்கிற இடம் தெரியாமல் அழிச்சிடணும். காமம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற அளவுக்கு குழந்தைகள் பரிசுத்தமாக இருக்குமே, அந்த மாதிரி குழந்தைகளை விட பயங்கர பரிசுத்தமாக சொர்க்கத்தில் வாழும் அத்தனை தேவதைகளும் இருப்பார்கள். இருந்தோம் மீண்டும் அந்த மாதிரி ஆகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒன்று ஆத்மானுணர்ந்து பரமாத்மாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எல்லோரையும் ஆத்மான்னு பார்க்கணும். சிவபெருமான் ஒரு வயோதிகர் உடலில் வந்து கொடுக்கிற இந்த ஞானத்தை முரளின்னு சொல்லும் எல்லா ராஜோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. அதை தினம் தினம் கேட்கணும். யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது, அதோடய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நம்ம கூட அந்த முரளி இப்போ சமயமாக மீண்டும் போடுறோம். ஸோ அதை தினம் தினம் கேளுங்க. கேட்டதை மனசுக்குள்ளே அசை போட்டுக்கிட்டே இருங்க. நான் தான் அந்த நாராயணன், மகாலட்சுமியை மணக்க போகிறேன். இப்போ மகாலட்சுமியை மணக்கணும் அப்படின்னா மகாலட்சுமியை மணக்கணுன்றது மட்டும்தான் லட்சியமாக இருக்கணும், ஒன்றும் இல்லை. இப்போ நயன்தாராவை மணக்கணும் அப்படின்னாலே 6 வருஷம் முன்னாடி அவங்க லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 6 வருஷமாக நயன்தாராவை மட்டும் நினச்சிட்டு இருந்ததுனால தான் நயன்தாரா கிடச்சாங்க. மற்றவர்களை மாதிரி கலியுகத்தில் இருக்கிற மாதிரி புத்தி கண்ட இடத்துல அலைஞ்சிருந்தால் கண்டிப்பாக இவருக்கும் நயன்தாரா கிடச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ நயன்தாரா கிடைக்கிறதுக்கே இவ்வளோ சின்சியராகவும் தூய்மையாகவும் கடவுள் பக்தி நிரம்பியவராகவும் விக்னேஷ் சிவன் இருக்க வேண்டியதாக இருந்தது அப்படின்னா, ஒரிஜினல் மகாலட்சுமியே உலகத்தின் நம்பர் ஒன் அழகி, உலகத்தின் நம்பர் ஒன் சூப்பர் ஸ்டார் மகாலட்சுமியே உங்களுக்கு மனைவி ஆகணும்னா நீங்கள் எந்த அளவுக்கு சின்சியராக இருக்கணும் அப்படின்னா ரொம்ப ஈஸி. மகாலட்சுமி தெய்வீக குணத்தில் நம்பர் ஒன்னாக இருக்கிறாங்கன்னா அதே மாதிரி நீங்களும் ஆனால் போதும், தானா மகாலட்சுமி உங்களை தேடி சொர்க்கத்தில் வருவாங்க, நீங்கள் மகாவிஷ்ணுவாக பிறப்பீங்க. ஓம் சாந்தி. ஸோ இப்போ உங்களுக்கு ஒன்று தோணலாம், சரி ஒரு மகாலட்சுமி தானே இருப்பாங்க, 33 கோடி பேர் இந்த ஞானத்தையே நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, இந்த வீடியோ கூட தான் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. ஸோ எப்படி நம்ம எல்லாருக்குமா மகாலட்சுமி கிடைக்கும், எப்படி விக்னேஷ் சிவனை விட நம்ம அதிர்ஷ்டசாலி அப்படின்னு தோணும்? ஒன்று என்னென்னா, இந்த ஞானம் கேட்டு கொஞ்சம் புரிஞ்சு கொஞ்சம் நிச்சய புத்தியோட ஒரே ஒரு நிமிஷம் சிவபெருமானை அப்பான்னு அன்பாக செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி நீங்கள் நினைவு பண்ணுறீங்க, உங்களையும் ஆத்மான்னு உணர்ந்து நினைக்கிறீங்க அப்படின்னாலே கன்ஃபார்மாக சொர்க்கத்துக்கு வந்துடுவீங்க, அதாவது சொர்க்கத்துடைய கடைசி நேரத்தில் வந்துடுவீங்க. ஆனால் அதற்கு முன்னாடியே நீங்கள் பிறக்கணும், உயர்ந்த பதவி அடைகிறதுக்கு தினம் தினம் முரளி கேட்டு உங்களுடைய குணத்தை மாற்றுறதுக்கான முயற்சி பண்ணும், அவ்வளோதான். அப்போ யோசிச்சு பாருங்கள், நம்ம சொன்னோம் இல்லையா, சொர்க்கத்துடைய கீழ்மட்டத்தால் கூட இப்போ இருக்கக்கூடிய பில்கேட்ஸ் எல்லாம் விட மிகப்பெரிய பணக்காரங்களாக இருப்பாங்கன்னா அந்த ஸ்டேஜை நீங்கள் அடைஞ்சிடுறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் முயற்சி செஞ்சு செஞ்சு மேலே போய்க்க வேண்டியது தான். உண்மையிலே கீழே வந்தால் கூட இப்போ இருக்கிற எல்லாரையும் விட மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி, மிகப்பெரிய பணக்காரர், மிகப்பெரிய அழகானவர், ஆரோக்கியமானவர், தெய்வீக குணம் நிரம்பியவராகத்தான் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னா, நயன்தாராவை திருமணம் செய்த விக்னேஷ் சிவனை விட நீங்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி தானே. ஓம் சாந்தி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உண்மையில் நயன்தாரா வந்து சீதையாக நடித்தார்கள் ஒரு படத்தில். உண்மையிலே சீதை வந்து திரேதாயுகத்தில் தான் வருவாங்க, சத்தியுகத்தில் அதற்கு முன்பு இருந்தவர் மகாலட்சுமி. ஸோ அப்போ சீதையை விட லக்ஷ்மி தான் மிக உயர்ந்தவர், மிகப்பெரிய பணக்காரர். ஸோ அப்போ சினிமாவில் சீதையாக நடித்த நயன்தாரா இந்த ஞானத்தை எடுத்து சீதையாக மட்டுமில்லை மகாலட்சுமியாகவே வருவதற்காக வாழ்த்துக்கள். விக்னேஷ் சிவன் நயன்தாரா தம்பதிக்கு இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அதைவிட முக்கியமாக மகாலட்சுமியை மணப்பதற்காக நடக்கிற சுயம்வரம் தான் இந்த வீடியோ. அந்த சுயம்வரத்தில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் மகாலட்சுமி உங்களுக்கு மனைவியாக கிடைக்க
அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ்.